வணக்கம் தோழர்களே, இன்று வீடியோ வழி மூலம் அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் விதிமுறைகளில் இருந்து ஒரு சிறு பகுதியை விளங்கப்படுத்த உள்ளேன். அதாவது அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் விதிமுறைகள்னு சொல்லி ஒரு வர்த்தமானி வெளியிடப்பட்டிருந்தது. அது ஒரு புத்தகம் மாதிரி இருக்கும். இந்த விதிமுறைகளில் 22 அத்தியாயங்கள் இருக்கு. இதுல நான் நேரம் கிடைக்கிற நேரம் ஒவ்வொரு அத்தியாயமா ஒன்று ரெண்டு அத்தியாயமா சமரி உண்டுதான். அதாவது அதுல அடங்கியுள்ள விடயங்களை சுருக்கமா சொல்லுவேன். நீங்க கட்டாயம் எக்ஸாமுக்கு ஃபேஸ் பண்ணணுமா இருந்தா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதா இருந்தா இந்த விதிமுறைகள் அத்தனையையும் தெளிவாக நீங்க ஒரு தடவை வாசிங்க. ஏன்னா நான் இந்த விதிமுறைகளை பற்றிய விளக்கம் சொல்லும் போது அதுல குறிப்பிடப்படுறது இலக்கங்கள் எல்லாமே நான் இங்கே மென்ஷன் பண்ண மாட்டேன். இத்தனையாம் அத்தியாயத்தின் இத்தனையாம் உறுப்புரையின் இத்தனையாம் இலக்கத்தின் அடிப்படையில் இது இப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்றதுகளை நான் பெருசா விவரிச்சு சொல்ல மாட்டேன். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்ற சமரியத்தை நான் இங்கே சொல்லுவேன். சரியா? அப்ப இந்த விதிமுறைகளில் 22 அத்தியாயங்கள்ல முதலாவது அத்தியாயம் வந்து அரசாங்க சேவை ஆணைக்குழு என்றால் என்ன, சரியா, அதற்கான அதிகாரங்கள் என்னென்ன இருக்கு, பாராளுமன்றத்துக்கு அது எப்படி பொறுப்பு கூற வேண்டும், அதற்கான சுதந்திரம் என்னன்ற விடயங்கள் இந்த முதலாம் அத்தியாயத்தில் உள்ளடங்கப்பட்டிருக்கு. சரியா? இப்ப இந்த அரசாங்க சேவை ஆணைக்குழு தாபிக்கப்பட்டது எமது நாட்டின் சுப்ரீம் லோ, அதாவது எங்களோட அரசியலமைப்பு சட்டம். சரியா? எங்கட நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் தான் இந்த அரசாங்க சேவை ஆணைக்குழு தாபிக்கப்பட்டது. இந்த அரசாங்க சேவை ஆணைக்குழு தாபிக்கப்பட்டது எங்களோட அரசியலமைப்பு சட்டத்தின் 9 அத்தியாயத்தின் 54 உறுப்புரையில் கூறப்பட்டுள்ளதன் அடிப்படையில் தான் இந்த குழு தாபிக்கப்பட்டுள்ளது. இந்த குழு தாபிக்கப்பட்டதன் நோக்கம், அதற்காக 5 விதமான அதிகாரங்கள் இந்த குழுவின் கையில் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது 5 விதமான கடமைகளை மேற்கொள்வதற்காகத்தான் இந்த ஆணைக்குழுவே தாபிக்கப்பட்டுள்ளது. சரி, அந்த 5 விதமான கடமைகள் என்னன்னு சொன்னால், அரச உத்தியோகத்தர்கள், அதாவது அரசாங்க சேவையில் உள்ள அரச உத்தியோகத்தர்கள், அதாவது நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று நடவடிக்கைகள், அடுத்தது பதவி நீக்கம் என்ற இந்த 5 விடயங்கள் தொடர்பாகவும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகத்தான் இந்த அரசாங்க சேவை ஆணைக்குழு தாபிக்கப்பட்டுள்ளது. சரியா? 5 விடயங்கள்: நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று நடவடிக்கைகள், பதவி நீக்கம். இந்த 5 விடயங்கள் தொடர்பாக கடமைகளை, அதாவது என்னென்ன காரியங்கள் செய்யணும் என்றதுக்காகத்தான் தாபிக்கப்பட்டது. அப்ப இதன் அடிப்படையில தான் இந்த ஆணைக்குழு இந்த விதிமுறைகளை நிர்ணயிச்சு இந்த விதிமுறைகளாக வெளியிடப்பட்டிருக்கு. சரியா? அப்படி வெளியிடப்பட்டிருந்தாலும் எங்களோட அரசியலமைப்பு சட்டத்தில் சில உறுப்புரைகளில் இவங்களுக்கு அதிகாரங்கள், தத்துவங்கள் வழங்கியிருக்கிறாங்க. இவங்க, அதாவது இவங்க நிர்ணயிச்ச அந்த விதிமுறைகளில் இருந்து சில தேவை ஏற்படும் சந்தர்ப்பங்களில் இவங்களுக்கு விலகி செல்லலாம். அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு அந்த விதிமுறைகளுக்கு புறம்பாக சில சூழ்நிலைகளில், எல்லா சந்தர்ப்பங்களிலும் இல்லை, அந்த அதிகாரம் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதனால தான் அரசாங்க சேவையில் இருக்கிற நாங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், அதாவது எங்களால் விதிமுறைகளின் படி செய்ய முடியாத சில விடயங்கள் வரும்போது கமிஷனுக்கு எழுதி கேட்போம்னு சொல்லி நாங்கள் பிஎஸ்சிக்கு விடயத்தை எழுதுவோம். எழுதுவோம், அவங்க எங்களுக்கு தீர்மானம் தருவாங்க. சரியா? இந்த விதிமுறைகளுக்கு சில நேரம் அது புறம்பான தீர்மானமாகவோ இருக்கலாம், ஆணைக்குழுவின் தீர்மானம் இறுதி தீர்மானமாக இருக்கும். விதிமுறைகளுக்கு விலகி செல்றதுக்கான உரித்தம் இந்த ஆணைக்குழுவுக்கு இருக்கு. சரியா? இது முதலாவது விடயம். ரெண்டாவது என்னன்னு சொன்னா, இந்த ஆணைக்குழுவால மேற்கொள்ளப்படும் தீர்மானங்கள், அதாவது இந்த விதிமுறைகளின் அடிப்படையில. இப்ப நாங்க எல்லாம் அரசாங்க உத்தியோகத்துறையில் எல்லாருமே இந்த விதிமுறைகளின் அடிப்படையில தான் வேலைகள் நடக்கும். அப்படி நாங்க வேலைகள் செய்யும் போது அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளப்படாத விடத்து அவரால் மேன்முறையீடு செய்யலாம் ஆணைக்குழு வர. அப்படி செய்யப்படுற மேன்முறையீடு தொடர்பாக இந்த ஆணைக்குழு ஒரு சபையை உருவாக்கி இந்த மேன்முறையீட்டை ஏற்று நடத்தவ முடியும். அவருக்கு இவங்க ஏற்கனவே வழங்கிய அந்த தீர்மானம் அல்லது அந்த கட்டளையை மாற்றி வேற தீர்மானம் வழங்கவும் முடியும். சரியா? அல்லது இதே கட்டளை தான் இப்படித்தான் வரும் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு பணிப்புரை வழங்கவும் முடியும். அப்ப இதற்கான அதிகாரமும் ஆணைக்குழுவுக்கு இருக்கு. அப்ப அந்த அதிகாரமும் வழங்கப்பட்டிருக்கு அரசியலமைப்பு சட்டத்தின்
ஓர் உறுப்புறையின் கீழே. நான் அந்த இலக்கங்களை சொல்ல போறதில்ல, நீங்க அந்த இலக்கங்களை வாசிக்கும் போது நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எந்த உறுப்புறையின் கீழே இந்த அதிகாரம் அரசியலமைப்பு சட்டத்தினால ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டு இருக்குன்னு சொல்லி. சரியா, அடுத்தது ஆணைக்குழுவால் நிர்ணயிக்கப்பட்ட இந்த விதிகள் அல்லது வழங்கப்பட்ட அந்த விதிகளில் இருந்து புதிதாக சேர்க்கவோ மாற்றி அமைப்பதற்கோ இந்த ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் இருக்கு. சரியா, அதாவது மாற்றி அமைக்கிறதோ அல்லது புதிதாக சேர்த்துக் கொள்வதற்கு. சரியா, அடுத்தது இந்த விதிமுறைகளை பிரயோகப்படுத்தும் போது, அதாவது ஒரு சில சந்தர்ப்பங்களில் ஒரு கிரிட்டிக்கல் கேசஸ் வர்ற நேரம் இந்த விதிமுறைகளை பயன்படுத்துறதுக்கு எங்களை பிரயோகப்படுத்துறதுக்கு ஏதாவது சிக்கல்கள் வரும் இடத்துல நாங்கள் அதையும் ஆணைக்குழுவுக்கு எழுதுவோம். அப்போ அந்த நேரங்கள்லையும் இந்த ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் இருக்கு இந்த விதிமுறைகளில் இருந்து விலகி செல்றதுக்கோ மாற்றி அமைக்கிறதுக்கோ. ஆணைக்குழுவின் தீர்மானம் இறுதி தீர்மானமாக அந்த இடத்துலையும் இருக்கு. சரியா, அப்போ ஆணைக்குழு இந்த மாதிரி அதாவது பிரயோகங்களில் செயல்படுத்தி வர்ற நேரத்தில் எங்களுக்கு சிக்கல்கள் வரும் இடத்துல அவங்க அதுக்கு அதை மாற்றி தீர்மானத்தை அமைக்கிறதுக்கும் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. இப்படி வழங்கப்படுற எல்லா அதிகாரமுமே அரசியலமைப்பு சட்டத்தின் ஊடாகத்தான் இந்த ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டே இருக்கு. சரியா, அடுத்த சொல்ற திருத்துறதுக்கு இருக்குதுன்னு சொல்லி. அடுத்தது இந்த ஆணைக்குழுவுக்கு கையளிக்கப்பட்ட தத்துவம், அதாவது ஆணைக்குழுவுக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் படிதான் இந்த அதிகாரங்கள் தத்துவங்கள் எல்லாமே வழங்கப்பட்டிருக்கு. அவங்க பெற்ற இந்த தத்துவங்களை ஆணைக்குழு வேறொரு சபைக்கோ அல்லது தனியான ஒரு அரசாங்க அதிகாரிக்கோ வழங்கலாம். உதாரணமாக நாங்கள் சொல்ல போனால் அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களின் நியமனம் தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வது, அதாவது அமைச்சின் செயலாளர் எனும்போது அவர் ஜனாதிபதியாலும் திணைக்கள தலைவர் எனும்போது அவர்கள் பாராளுமன்றத்தாலது அமைச்சரவையாளர் அவர்களது நியமனம் மேற்கொள்ளப்படும். இந்த பதவிகள் தவிர்ந்த ஏனைய சகல அரசாங்க உத்தியோகத்தர்களது நியமனம் தொடர்பான நியமனம் பதவியுயர்வு இடமாற்றம் ஒழுக்காற்றம் மற்றும் பதவி நீக்கம் அரசாங்க சேவை ஆணைக்குழுவிடம் வழங்கியிருக்கு. அரசாங்க சேவை ஆணைக்குழு தன்னிடம் வழங்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தின் படி தன்னிடம் வழங்கப்பட்ட இந்த அதிகாரங்களை ஒரு குழுவுக்கோ அல்லது ஒரு தனியான அரசாங்க உத்தியோகத்திற்கோ வழங்கலாம். உதாரணமாக சொல்ல போனோம்னா தனியான அரசாங்க உத்தியோகத்தர் எனும்போது இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தில் 7 பதவிகள் தொடர்பான இந்த அதிகாரங்களை அரசாங்க சபை ஆணைக்குழு வழங்கியிருக்கு. அப்போ தனியான ஒரு அரசாங்க உத்தியோகம். அதே மாதிரி சில சபைகள், உதாரணம் சொல்லுமா இன்ஜினியரிங் போர்டு, எஸ்எல்ஏஎஸ் போர்டு, சரியா, இந்த மாதிரி வைத்திய சபை, இந்த மாதிரியான சபைகளுக்கு 3 அங்கத்தவர் கொண்ட சபைகளுக்கு ஆணைக்குழு தனது அதிகாரத்தை வழங்கியிருக்கு. அதாவது நியமனம் பதவி உயர்வு இடமாற்றம் இந்த மாதிரியான வேலைகளை கவனிப்பதற்கான அதிகாரங்களை வழங்கியிருக்கு. அதாவது தனக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் கிடைக்கப்பெற்ற தத்துவங்களை மீள வழங்குற இந்த ஆணைக்குழுவுக்கு முடியும். சரியா, இது ஆணைக்குழுவுக்குள்ள இன்னொரு அதிகாரம். சரியா, அடுத்தது திணைக்கள தலைவர்கள், அதாவது அமைச்சர் அவையாளர் நியமனம் பெறுவார்கள் திணைக்கள தலைவர்கள். ஆனால் அவர்களது நியமனம் பதவி உயர்வு இடமாற்றம் அடுத்தது பதவி நீக்கம் ஒழுக்காற்று இந்த மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் போது அமைச்சரவைக்கு ஆணைக்குழு தங்களோட விதிமுறைகளை வழங்கலாம். சரியா, அதாவது நேரடியாக அமைச்சரவை தீர்மானம் எடுக்காது, ஆணைக்குழுவிடம் இது தொடர்பான விடயங்களை விதிமுறை வழங்குறதுக்கும் ஆணைக்குழு கடமைப்பட்டிருக்கு. திணைக்கள தலைவர்கள் இந்த கடமைகளை ஆணைக்குழு செய்யாது, ஆனால் அமைச்சருக்கு தேவையான இவங்கட இருந்தும் டீட்டெயில்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். இது அனைத்தும் ஆணைக்குழுவுக்கான அதிகாரங்களாக இருக்கும். சரியா, அடுத்தது வந்து இந்த ஆணைக்குழு பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூறுதல் வேண்டும் என்று சொல்லி அரசியலமைச்சின் 55 பிரிவுக்கு அடிப்படையில் இந்த தத்துவங்கள், அதாவது இந்த விடயங்கள் தொடர்பாக பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூற வேண்டிய கடமை ஆணைக்குழுவுக்கு இருக்கு. சரியா, அடுத்தது ஆணைக்குழுவின் சுதந்திரம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், ஆணைக்குழுவால் எடுக்கப்படும் தீர்மானங்கள், நீங்கள் அதில் உள்ள பந்திய டீட்டெயிலாக வாசிக்க நான் சுருக்கமாக தான் சொல்கிறேன். ஆணைக்குழுவால் எடுக்கப்படுற தீர்மானங்கள் தொடர்பாக எந்த ஒரு கோட்டால் அல்லது எந்த ஒரு நியதி சபையாலையும் அதுக்கு எகெயின்ஸ்ட் பண்ண இயலாது, அதாவது சேலஞ்ச் பண்ண இயலாது. அந்த தீர்மானம் தான் இறுதி தீர்மானம். இது தொடர்பாக எங்கேயுமே முறையீட்டுக்கு போக இயலான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இது அவங்களுக்கான ஒரு சுதந்திரம், அதாவது சுதந்திரமான சுயாதீனமான ஒரு
சுதந்திரமான அமைப்பு, யாருமே இவங்களுக்கு எந்த வித இன்ஃப்ளூயன்ஸும் ஆணைக்குழுவுக்கு வழங்கல. அவங்க எடுக்கிற தீர்மானம் இறுதி தீர்மானம், எந்த ஒரு நபராலையும் சரி எந்த ஒரு சட்டமைப்பாலையும் சரி அவங்களோட தீர்மானத்துக்கு எதிராக வழக்கு தொடர இயலாது. சரி, ஆணைக்குழுவின் தீர்மானத்துக்கு அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆணைக்குழுவின் செயற்பாடுகள், அதாவது இந்த நியமனம், பதவியிடமாற்றம், இந்த செயற்பாடுகளுக்கு யாராவது ஒரு தனிநபரோ சரியா, அல்லது ஒரு அரசியல் அமைப்பு சார்ந்தவர்களோ, அல்லது வேற ஏதாவது கட்சிகள் தொடர்பானவோ, இப்படிப்பட்ட யாராவது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஏதாவது எதிர்ப்புக்கள் சரியா, அவங்களோட ஃபோர்ஸ் ஏதாவது ஒன்று அவங்க பயன்படுத்துவாராக இருந்தா அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளலாம். ஆணைக்குழுவின் நடவடிக்கைக்கு யாருமே தலையிட இயலாது. ஆணைக்குழுவுக்கு மட்டுமில்ல, ஆணைக்குழுவால் தத்துவங்கள் பெறப்பட்ட சபை, அதாவது நான் சொன்ன இந்த கவுன்சில் போர்டு, எஸ்எல்எஸ் போர்டு, இந்த மாதிரியான போர்டுகள், அல்லது இணைந்த சேவைகள் பரிபாலன் நாயகம் போன்ற தனியான அரசாங்க அலுவலர்கள், இந்த இவர்களுக்கு எதிராக என்ன நடவடிக்கைகள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ யாராவது இவங்களோட செயற்பாடுகளுக்கு தாக்கம் விளைவிப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளலாம். அவர்கள் சட்டத்தை முன் நிறுத்தப்பட்டு 1,00,000 ரூபாய் தண்டப்படமோ அல்லது 7 வருட சிறை தண்டனையும் பெறலாம், அல்லது ரெண்டையுமே தண்டனையாக அவர்களுக்கு தீர்மானிக்கலாம். இது ஆணைக்குழுவுக்குள்ள சுதந்திரம் சரியா. அப்ப இந்த ஆணைக்குழுவின் விதிமுறைகள் என்ற இந்த புத்தகத்துல 22 அத்தியாயம் இருக்கு. இதுல முதலாவது அத்தியாயம் ஆணைக்குழு என்றால் என்ன, அதன் அதிகாரங்கள், பாராளுமன்றத்துக்கான அதோட பொறுப்பு குரல் என்ன, அதுக்கான சுதந்திரம் என்னன்ற விடயங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க இதை ஒரு தடவை வாசிங்க. மீண்டும் இதுல அடுத்த அத்தியாயங்கள், பின்பு வர ஒரு அத்தியாயங்கள் தொடர்பான பதிவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.